நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை, அதாவது ஃபேஸ்புக்கில் படித்த ஒரு கதை, நல்லா இருந்துச்சு, பகிரணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான், அதாவது கொரோனாவில், கொரோனான்ற இந்த வைரஸ் நோய் இருக்குல்ல, அதில் மறைஞ்சிருக்க கணிதத்தை பற்றின ஒரு கதை. அதாவது ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசன் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப அறிவுலையும் வீரத்துலேயும் ரொம்ப மிகச்சிறந்து விளங்கியிருக்கார். அவர் ஆட்சி சிறப்பாக போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அவங்க நாட்டுக்கு வந்து வந்திருக்கு. அதை வந்து அவராக தீர்க்கணும்னு பார்க்குறாரு, முடியலை. உடனே அமைச்சரோட உதவியோடு அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு பார்க்குறாரு, அதுவும் முடியாமல் போச்சு. உடனே நாட்டில் இருக்க அறிவாளிகளை பூரா கூப்பிடுங்க, அறிஞர்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முயற்சித்து பார்த்துருக்காங்க. அதுலேயும் பலனை வந்து தரல. உடனே ஒரு தண்டோரா போட்டு ஊர் மக்கள்கிட்ட பூராமே சொல்லச்சினார், இது மாதிரி பிரச்சனை இருக்குது, அது தீர்வுக்கு வந்து யார் கரெக்டாக அந்த பிரச்சனையை தீர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தக்க சன்மானம் தரப்படும், கேட்டது எதுனாலும் தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த நாட்டில் இருக்க ஒரு விவசாயி வந்து அந்த பிரச்சனையை வந்து என்னன்னு கேட்குறாங்க. அது அந்த ராஜாவோட பிரச்சனையை கேட்டுட்டு நல்லா யோசித்து அதுக்கு சரியான ஒரு தீர்வை வந்து வழங்கினார். பார்த்தா அந்த பிரச்சனை பூராமே தீர்ந்துருச்சு. ராஜாவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியே மகிழ்ச்சி வந்து ரொம்ப இதாகி போய், நீ என்ன கேட்குறீங்களோ நான் அதை விட கூட தர்றேன், என்ன வேணும் கேளுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறார். இன்னும் இல்லை ராஜா, நீ எனக்கு சொன்ன மாதிரி மட்டும், நான் கேட்குறத மட்டும் தந்தால் போதும் அப்படின்றதுமே, எனக்கு நான் ஒரு ரெண்டே ரெண்டு தான் கேட்க போகிறேன் அப்படின்றதே, என்ன சொல்லுங்கள் அப்படின்றதே, எனக்கு ஒரு பெரிய சதுரங்க பலகை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே சதுரங்க பலகையா, சின்னதெல்லாம் வேணாம், இவரே வியக்கிற அளவுக்கு நல்லா பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து என்ன இது பண்ணுறாருன்னா, அவரோட மாளிகையில் இருக்க மைதானத்தை அளவுக்கு ஒரு பெரிய சதுரங்க பலகையை வந்து செஞ்சிட்டார். அப்போ வந்து அவர், சரி அடுத்து என்ன வேணும் கேளுங்க அப்படின்றதுமே, எனக்கு ஒரே ஒரு காயின் மட்டும், தங்க காசு மட்டும் தாங்க அப்படின்றதுமே, தங்க காசை தந்துட்டு அது இந்த முதல் இதில் வந்து நான் வந்து ஒரு காயின் அந்த தங்க காசை வைக்கிறேன், அடுத்ததுலேருந்து நீங்கள் அப்படியே தானா வைக்கிறதுக்கு, நீங்கள் டபுள் டபுளாக தானா எவ்வளோ வருதோ அதோட இரண்டு அடிமானத்திலே தானா ரெட்டப்படையிலேயே தானா நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க, இப்போ ஒன்று வச்சிங்கன்னா அடுத்து ரெண்டு, ரெண்டு வச்சிங்கன்னா நாலு அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க, கடைசி இது எவ்வளோ இருக்கோ அந்த காசை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், முன்னாடி வைக்கிறது பூரா வேணால் கடைசியாக இருக்குல்ல அந்த இதில் இருக்க காசை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. உடனே ராஜா மட்டும் இல்லை, ராஜா கூட இருந்தவங்க எல்லாருமே, இவன் என்ன பிழைக்க தெரியாமல் இருக்கான், இந்த இது பூரா வைக்கிறதெல்லாம் வேணால் கடைசி கட்டத்தில் வர்றது மட்டும் போதும் அப்படின்றான் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு நல்ல வாய்ப்பை போய் பயன்படுத்திக்கிற தெரியலையே வேஸ்ட் ஆக்குறானே அப்படின்னு எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. உடனே ஆனால் அதில் இருக்க கணிதத்தை வந்து யாருக்குமே தெரில. உடனே ராஜா வந்து அப்படியே ஆகட்டும், நம்ம கருவூலத்தில் இருக்க காசு எடுத்துகிட்டு வாங்க இதில் வைங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒன்று இருந்ததை ரெண்டாக்குறாங்க, அப்புறம் ரெண்டு வந்து நாலாகுது, நாலு எட்டாகுது, எட்டு வந்து பதினாறாகுது, அப்புறம் முப்பத்தி ரெண்டாகுது, ஏழாவது கட்டத்தில் அறுபத்தி நாலாகுது, நூற்றி இருபத்தி எட்டாகுது, எட்டாவது கட்டத்தில் பார்த்தா இரநூத்தி ஐம்பத்தாறு ஆயிடுச்சு. ரெண்டாவது வரிசையை பார்த்தோம்னா இப்படியே தானே வச்சுக்கிட்டே போகிறாங்க, அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு காசை வந்து எட்டிடுச்சு. மூணாவது வரிசையில் பார்த்தோம்னா 16,77,7,216 காசை எட்டிடுச்சு. அரசவையில் இருந்த கருவூலத்தில் பெரும்பான்மை காசு வந்து அதிலே தீர்ந்துருச்சு. நிலைமையோட தீவிரத்தை இப்போ தான் அரசர் வந்து உணர்றாரு. நாலாவது வரிசையில் பார்த்தோம்னா 429,47,672 காசை எட்டிடுச்சு. அப்படியே தான் நான் அஞ்சாவது வரிசையில் பார்த்தோம்னா 1,099 கோடியே அப்படின்ற மாதிரி போகுது. அப்படியே தான் நான் போகப்போ அஞ்சாவது வரிசையவே கடக்க முடியலை, கருவூலம் பூரா அங்கே இதாகிடுச்சு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க, எட்டாவது வரிசையில் அந்த 64 கட்டத்தில் வைக்கணும்னா அதுக்கு இந்த உலகத்தையே விற்றாலும் அந்த காசு கிடைக்காது அப்படின்றது தெரியுது. இவர் அந்த கடைசி கட்டம் 64வது காசை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னது அப்போ தான் ராஜாவுக்கு வந்து தெரியுது. உடனே எங்களால் முடியாது, கண்டிப்பாக நீங்கள் நினச்சத இந்த முதல் கட்டம் ரெண்டாவது கட்டன்றப்ப எங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சு, அந்த 64வது கட்டத்துக்கு வர்றப்ப இந்த உலகத்திலேருந்து நாங்கள் எவ்வளோ வாங்கினாலும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு விவசாயியோட மதிநுட்பத்தை உணர்ந்து கேட்டார். உடனே விவசாயி சொன்னார், இல்லை இல்லை வேணாம், இருக்கிற காசை எப்பயுமே குடைன்றதில்லை, இப்படி அள்ளி தர வேணாம்,
குறிப்பிட்ட அளவு மட்டும்தாங்க நம்ம மக்களுக்கு வந்து எவ்வளோ செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக வந்து சொன்னாராம். அப்போ தான் அந்த சுற்றி இருந்தவங்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே வாங்கிக்கிறணும் அப்படின்றது இல்லாமல் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிடுவோம் இது பண்ணுவோம் அப்படின்றத உணர்ந்தாப்புல சொல்லியிருக்காராம். ஏன்னா நான் இந்த மக்களில் நானும் இங்கே தான் பிறந்திருக்கேன், எங்கள் மக்களுக்கு என்ன தேவைன்றது இருக்கும் என்னோடய தேவையும் இவ்வளோ தான் அப்படின்றதையும் நான் புரிஞ்சு நடந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். இதிலேருந்து இந்த கொரோனாவோட பரவல் முறைக்கு என்ன ஒரு கணிதம் இருக்குது அப்படின்னா அதே தான். ஏறத்தால் இது வந்து பரவுறது வந்து ரெண்டு பேர்ட்ட இருக்குது, அது 6 மடங்கு ஆயிடுது. அப்புறம் ரெண்டு வந்து 8வது நாளில் பார்த்தோம்னா 256 மாறும். அதை எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்காமல் சுதந்திரமாகவே பரவ விட்டோம்னா 8வது நாளில் பாதிப்பு வந்து சிறியதாகவே தெரியும். அடுத்து 9வது நாளில் 512 ஆகும், 10வது நாளில் 1024 ஆகும், 11வது நாளில் 2048 ஆகும். இப்படியே போய்கிட்டே தானே 20வது நாளில் 1,48,000 ஆகும். 25வது நாளில் பார்த்தோம்னா 33,55,432 மாதிரி வரும். அப்படியே தானே 335,54,432 மாதிரி சங்கிலி வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, இந்த கணக்கில் வந்து ஒரு சங்கிலியை வந்து உடச்சிருவோம். அதாவது 8வது நாளில் 512 பேர் இருக்காங்கல்ல, இதை இவங்களை வந்து தனிமைப்படுத்திட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 512 பேரை இப்போ தனிமைப்படுத்தினோம்னா அதாவது அதுக்கு ஏற்ற அந்த உடல் வந்து உடம்பு உடலாம்ன்றவங்கள அது வந்து கிடைக்காம இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே பாதியாக குறையும். பாதியாக குறையிறப்ப என்ன ஆகும், 256 ஆகும். அதில் கொஞ்சம் பேர் க்யூர் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது அவங்களுக்கு ஆச்சுனாலும் அது வந்து 128 வரும். அடுத்து அது 64 ஆகும், 32 ஆகும், 16 ஆகும், 8 ஆகும், அப்புறம் 4 ஆகும், 2 ஆகும், கடைசி அந்த 1ன்ற வரிசையில் வந்து ரிவர்ஸில் போய் அது வந்து இதாகிடும். இதைத்தான் இப்போ இந்த நம்ம இந்திய அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வைரஸை வந்து பரவுறதுக்கு வந்து ஒரு உடல் தேவை, ஏதாவது ஒரு இது தேவை, அதாவே வந்து பரவுறதில்லை. அந்த இதுக்கு வந்து நம்மளை வந்து அது அதை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதான். ஸோ எல்லாருமே தனிமைப்படுங்கள், நோயை வந்து கண்டறியுங்க, மருத்துவம் எடுங்க, சங்கிலியை வந்து உடைக்கிறதுக்கு துணையாக இருங்க அப்படின்றதான் இது. இதுக்கு வந்து மக்களோட துணை வந்து அது கண்டிப்பாக தேவை. சாதாரண நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அதுக்கு வந்து அழிவுன்றது ஒன்று இருக்கும். அந்த அழிக்கணும்னா அதுக்கேற்ற கால அளவு வந்து நம்ம கொடுக்கணும். அந்த இதற்காக தான் இந்த கால அளவு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுசு இல்லை, 1918-1920 வந்து ஸ்பானிஷில் வந்து ஃப்ளூ அப்படின்னு ஒரு நோய் இருக்குல்ல, அதில் வந்து 1.5 கோடி பேர் செத்துருக்காங்க. அதாவது 40 மில்லியன் மக்கள் உயர்ந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இதுவும் சின்னதாக இருக்குன்ட்டு மக்கள்லாம் சாதாரணமாக இருந்திருக்காங்க. அப்புறம் இதோட தாக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப இது பண்ணதுமே இதே மாதிரி தனிமைப்படுத்துறத வந்து அப்பயே தானே பண்ணி அதுக்கப்புறம் கூட குறைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த தகவல். இந்த தகவல் வந்து உண்மையானது, அதை வந்து கதையை மூலமாக சொன்னோம்னா உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் இது. இந்த இதை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க நீங்களும். நன்றி, வணக்கம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராஜேஷ்.